இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள். எவ்வளவுதான் கழுவுரமில்லை நழுவுரமினா இருக்கக்கூடிய எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நம்முடைய ஈகோவையும் தன்மானத்தையும் விட்டு கொடுக்காமல் வாழ்க்கையை செலுத்தி கொண்டிருக்கிற மீனராசி அன்பர்களே, நண்பர்களே, இதுவரைக்கும் நம்ம குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, மாத பலன்கள், வருட பலன்கள் பார்த்தோம். இப்பொழுது நாம் பார்க்க போகிறது ராகு கேது பயிற்சி. 30 அக்டோபரில் இப்போது நிகழ்ந்திருக்கிற, நிகழக்கூடிய 20-23 நிகழக்கூடிய ராகு கேது பயிற்சி ஐப்பசி மாதம் நிகழக்கூடியது. த்விதியை இந்த ராகு கேது பயிற்சி நமக்கு என்ன இம்பேக்டாக கொடுக்கக்கூடியதாக இருக்கும்? சாதாரண பயிற்சிகளே ஒரு 30-35%, நம்முடைய கட்டம், நம்முடைய 12-9 அப்படின்னு சொல்லக்கூடியவைகள் தான் நமக்கு ஏற்றத்தை தரும். அதுவும் இந்த இது வந்து சந்திரனை பேஸ் பண்ணியிருக்கு. நமக்கு கட்டங்கள் லக்னத்தையும் சூரியனையும் பேஸ் பண்ணியிருக்கு, பயிற்சிகள் வந்து சந்திரனை பேஸ் பண்ணியிருக்கு. இருந்தாலும் கட்டத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கிறதுனால ஒரு 30-35% தான் நமக்கு இம்பேக்டாக கொடுக்கும். இதற்கு அடுத்தது மற்ற பயிற்சிகளுக்கு, வெறும் ராகுக்கேது பயிற்சி மட்டும் இல்லை, சனி பயிற்சி, குரு பயிற்சி இவைகளெல்லாம் சேர்ந்து தான் நம்மை வழிநடத்துகின்றன. அது தவிர மாசம் நடக்கக்கூடிய சூரிய, புதன், சுக்கரன், செவ்வாயனுடைய பயிற்சிகள் இவைகள் அனைத்தும் சேர்ந்து நம்மை வழிநடத்துகின்றன. இருந்தாலும் ஒரு இம்பாக்ட் அப்படிங்கிறது அந்த ராகுக்கேத்த பயிற்சி எங்கேன்னா மேஷத்திலிருந்து மீனத்திற்கு, நம்முடைய 2ஆம் வீட்டிலிருந்து நம்முடைய வீட்டிற்கு மீனத்திற்கு ராகு பயிற்சி அடைகிறார். இந்த ராகு பயிற்சி அடைகிச்சு என்ன லாபம், என்ன நஷ்டம், அது பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு அன்னைக்கு பயிற்சியும் போது கட்டத்தில் என்ன பலன்கள், என்ன பிளானட்டரி பொசிஷன்ஸ், அதை பார்த்துக்கலாம். 1 ராகு, அதாவது 2லிருந்து 1 வரார், 2 குரு, 3 சந்திரன், 6 சுக்கிரன், 7 கேது, இது வரைக்கும் 8 இருந்தார், அந்த கேது 7 வரார், 8 சூரியன், புதன், செவ்வாய். இந்த சூரியன், புதன், செவ்வாயும் ராகுவினுடைய காலில் தான் இருக்கார். அதாவது திருவாதிரை சுவாதி சதயம் அந்த கால் தான், அந்த சுவாத்தியில் தான் அந்த 3 பேர் அன்னைக்கு ராகுக்கேது பயிற்சி நடக்கிற அன்னைக்கு அங்கே தான் இருக்காங்க. 12 சனி இருந்து நம்மை வழிநடத்துகிறார்கள். இந்த மீனராசிக்கு புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, மெயினாக இந்த உத்திரட்டாதி ரேவதி இவர்களுக்கு இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 50-60% இம்பேக்டையும், புரட்டாதிக்காரர்களுக்கு ஒரு 20-30% இம்பேக்டையும் தான் கொடுக்கக்கூடியதாக அமைந்திருக்கும் இந்த பலன்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரி சார், இந்த பலன் பார்க்கறதுனால நமக்கு உண்மையாகவே நல்லது நடக்குமா? நல்லது நடக்குமா, கெட்டது நடக்குமான்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா மழை தூர்ற மாதிரி இருக்குது, நாமளும் வெளியில் போயிட்டு வந்தே ஆகணும். அந்த சமயத்தில் ஒரு கொடை எடுத்துன்னு போகிறோம். மழை வராமல் இருந்தாலும் பரவாயில்ல, மழை வந்தோன்னா கொடையை பிடிச்சிப்போம். அதுதான் இதனுடைய பலன்கள். ஏன்னா மழை வருமா வராதா, நடக்குமா நடக்காதா, கேட்கலாம் கேள்விகள். மழை வந்தால் சின்ன கொடை, அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு தான் மனுஷனுக்கு. ஆரம்பத்துலேருந்து எதிர்பார்ப்பு இப்பத்தானே இருக்குது இல்லையா? அந்த எதிர்பார்த்து சின்ன விஷயத்தில் பூர்த்தி செய்கிறதா ஒரு பயிற்சி பலன்கள். ஜாதகமே அதுதான், நமக்கு ஒரு மன கிளேசமாக இருக்கிற போது ஒரு சின்ன விசேஷத்தை கொடுக்கக்கூடியது, மன நெகிழ்ச்சியாக இருக்கிற போது ஒரு திருப்தியை கொடுக்கக்கூடியது, அதுதான் ஜாதகங்கள். இன்னும் எப்படியுமே நம்மளுக்கு தெரியாது எதிர்காலம். இது நடக்கலாம், நடக்காமலும் போகலாம், ஆனால் நடந்தால் நாம் என்ன பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு செயலை சொல்வது தான் ஜாதகங்கள். அதுலேயும் பயிற்சிகளும் அப்படித்தான். இப்படி வரக்கூடிய ஒரு வருஷம் நமக்கு எப்படி இருக்கும், இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா, இப்படி இருக்கலாம், அதற்கு நாம் முயற்சி எடுக்கலாம் அப்படிங்கிறது தான். இப்போது நம்ம பார்த்தோம் 12 கிரகங்கள் எங்கெங்கே, 9 கிரகங்கள் 12 கட்டத்தில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம். இவையும் நமக்கு எப்படி உதவ முடியும்? ஏன்னா இன்றைக்கி மீனத்துக்கு ராகு பயிற்சி ஆகிறார். ஒரு பக்கம் பார்த்தா 7 சனியினுடைய ஆரம்பம், ரெண்டையா நமக்கு 2 குரு, இது ப்ளஸ் பாயிண்ட்டு, அது மைனஸ்னு பார்த்தா அது ப்ளஸ்ஸு. 2ஆம் வீட்டில் குரு இருக்கிறது, அதுவும் ராகுவிலேருந்து விடுபட்டு தனி குருவாக இருக்கிறார். இந்த தனி குரு 6-8-10ஆம் வீட்டை பார்க்குறார், 5ஆம் வீடு 7ஆம் பார்வையோ 9ஆம் பார்வையோ 6-8-10ஆம் வீட்டை பார்க்குறார். 10ஆம் வீட்டை பார்க்கல, குரு பார்வை தன்னுடைய வீடு, குரு பார்வை தன்னுடைய வீட்டை 10ஆம் பார்வையை பார்க்கறதுனால என்ன பிஸ்னஸில் ஏற்றம் இருக்கும், தொழிலில் கர்மத்தில் என்ன ஏற்றம் இருக்கும், நம்மளுக்கு ஞானத்தில் என்ன ஏற்றம் இருக்கும். சில பேருக்கு திடீர்னு ஒரு நினைப்பு வரலாம், இந்த புஸ்தகம் பார்த்தா என்ன, அந்த புஸ்தகம் பார்த்தா என்ன. அதான் அபிவிருத்தி. சாதாரணமாக இருப்போம், வயதானவர்கள் ஒரு 55-60 வயசு இருப்பவர்களுக்கு திடீர்னு ஒரு அபிவிருத்தி, ஞான அபிவிருத்தி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. தோட்டம் இது வரைக்கும் நம்ம ரொம்ப டல்லாக இருந்தோம், கேட்குறவங்க எப்படி இருக்கு அப்படின்னா ஏதோ போயின்னு இருக்கு அப்படின்னு இருந்தோம். இனிமே அப்படி தான் இருப்போமா? இருக்க மாட்டோம். கொஞ்சம் ப்ளசண்டாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ரொம்ப பெயிண்டிங்லாம் அடித்து அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணி அப்படி நான் சொல்ல வரல. இருந்தாலுமே நம்ம நாமே கொஞ்சம்
ப்ளசண்ட்டாக வச்சுக்கிறதுக்கு. ஏன்னா அடுத்தவன் பார்க்குறபோது ரொம்ப டல்லாக இருக்க வேண்டாம். ஒரு ஆஃபீஸ் போகிறோம், ஆஃபீஸில் போச்சு சில அடுத்தவன்லாம் செருப்பு போட்டுன்னு வரதை பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நாம ஏன் செருப்பு போடணும், ஷூ போட்டு போடலாமே அப்படிங்கிற ஒரு சின்ன ஏற்றம் மனதுக்குள்ளே வரும். அதனால் செலவும் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல வரல. இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு ப்ளசன்ட்னஸ் மனதுக்குள்ளே வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. நம்ம இது தவிர இதுக்கப்புறமா வரக்கூடிய காணொலிகளில் அடுத்த 24 நமக்கு எப்படி இருக்கும், ஏன்னா நான் 23-22 வருஷ பலன்கள் பார்க்குறோம், இந்த 24 வருஷ பலன் பார்க்க போகிறோம். ஆனாலும் சனிப்பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, இது மூன்றும் நமக்கு எந்த இம்பேக்டை தரும். ஏன்னா சனிப்பெயர்ச்சி ஒரு தனி இம்பேக்ட், குரு பெயர்ச்சி ஒரு தனி இம்பேக்ட், ராகு கேது பெயர்ச்சி இம்பேக்ட், இப்படி தான் பார்த்துட்டு இருக்கும். இது மூன்றும் சேர்ந்து 24க்குரிய பலன் என்ன அப்படிங்கிறத வரக்கூடிய காணொலிகளில் நான் ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் தொட்டு காணொலி பார்க்க போகிறோம். அதில் பார்க்கச்சு நம்மளுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரியும். இப்போ வந்து சாதாரண ஒரு 30-35% தான் நம்ம இதை பற்றி ராகு கேது பெயர்ச்சி பற்றி பார்க்க போகிறோம். இம்பேக்ட் அவ்வளோதான் இருக்கும். நமக்கு ரெண்டாம் இடத்தில் குரு, ரெண்டாம் இடத்தில் குரு இருக்கிறது அப்படிங்கிறது, அதுவும் இது வரைக்கும் நம்ம தப்பிதோ ஏதாவது வாயோட விட்டுருப்போம், அது சகோதர சகோதரிட்ட ஆகட்டும், ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே ஆகட்டும், ஒன்றும் இல்லை பாஸ் ப்ரமோஷனாக கூட்டிருப்பார், எதையோ பற்றி பேசிச்சு ஏதோ ஒரு விஷயத்தை நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயத்தை சொல்லியிருப்போம். அதனாலே போன வருஷம் ப்ரமோஷன் நின்று போயிருக்கும், நமக்கும் அது தெரியாது. ஆனால் இப்போ நினச்சி பார்க்கச்சு ஏன்டா ப்ரமோஷன் வரல, சே நான் அந்த வார்த்தை சொல்லக்கூடாதுரா அப்படின்னு சொல்லுவோம் மனசுக்குள்ளேயே. அந்த வார்த்தை சொல்லக்கூடாது, ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், நான் அந்த வார்த்தை சொல்லாமல் இருந்துக்கலாம், அவங்ககிட்ட என்னமோ தோணித்து சொல்லிட்டேன் அப்படின்ற நினைவுகள் நமக்கு வரலாம். அதை தவிர்ப்பதற்கு இனிமே இந்த ராகு கேது பேச்சு இது நல்லது. ஏன்னா தனியாக குரு இருக்கார், குரு ரெண்டாம் இடத்துல தனியாக செவ்வாயினுடைய வீட்டில் இருக்கார், அவர் சுக்கரனுடைய வீட்டை பார்க்குறார், எட்டாம் வீட்டை சுக்கரனுடைய வீட்டை பார்க்குறார், அதே சுக்கரன் இப்போ ஆறில் இருக்கார் இந்த குரு ராகு கேது பெயர்ச்சியும் போது. இவைகள் எல்லாம் சேர்ந்து நமக்கு பேச்சு வல்லமையை தரக்கூடியதாக, இன்னும் சொல்லப்போனால் சில பேருக்கு அடுத்த 2 வருடங்கள் யாராவது இந்த பேச்சு போட்டியில் கலந்துக்கணும், நான் வந்து மேடை பேச்சில் ஏறி பேசணும் அப்படின்னு நினைப்பவர்களுக்கு சாத்தியக்கூறிய லாபத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது இந்த ராகு கேது பெயர்ச்சி நிச்சயமாக. அதே மாதிரி அந்த வல்லமையை தரக்கூடியதாக, சரியாது பேச்சு வல்லமை இருக்குது. எப்படி இப்போ நம்ம நண்பர்கள் இருக்காங்க, சகோதர சகோதரிகள் இருக்காங்க, இதுவரைக்கும் சகோதர சகோதரிகள் நம்மக்கிட்ட கொஞ்சம் நல்ல மூவ் பண்ணிகிட்டே இருந்தாலுமே இப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன சங்கடங்கள், என்ன சங்கடம் அப்படின்னு சொன்னாலும் வயிற்றுச்சல் இருக்கும், இவன் மேலே போயிட்டே இருக்கான், நாம் பார்க்குறபடி நாம் அப்படியே தான் இருக்கோம், பார்த்தியா அவனை எப்படி போகிறான் பார்த்தியா, அன்றைக்கி 2-வீலர் வச்சுருந்தான் இன்னைக்கு காரில் போகிறான், இப்படிப்பட்ட காதில் நமக்கு விழும், அதெல்லாம் கவலைப்படாதீர்கள். நாம் வளர்கிறோம் என்றால் அடுத்தவர்கள் நம்மை பார்த்து வயிற்றுச்சல் கொள்ளுவார்கள், நாம் திரும்பி எதுவுமே சொல்லக்கூடாது, அதெல்லாம் காரணம் நம்ம வளரணும்னு அர்த்தம். அதனால் இதையெல்லாம் தள்ளி தரிச்சுட்டு போவது என்பது நமக்கு மிக மிக நல்லது. அடுத்தது 4ஆம் வீடு புதனுடைய வீடு. இந்த புதனுடைய வீட்டை என்ன அப்படின்னா, வீடு மனை வாகனம் இதெல்லாம் நமக்கு கிடைக்குமா, ஏன்னா நமக்கு ரெண்டில் இருந்த ராகு வெளில வந்துட்டார், நம்ம ராசியில் இருக்கார், அதனால் ஃப்ளூயிடாக இருக்கும். ஒரு இடத்துக்கு போகச்சே நாம் 100 தரம் திங்க் பண்ணி அதை செய்வது நல்லது. 2ஆம் வீட்டில் குரு இருக்கிறதுனால நமக்கு ஏ நிச்சயமாக வாங்கியே ஆகணும், அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. வாங்குவோமா வாங்க மாட்டோமா இல்லை, நீங்கள் முயற்சி எடுத்தால் தான் வாங்க முடியும். நம்ம கையில் பைசாவே இல்லாத, டவுன் பேமெண்ட்டுக்கே பைசா இல்லாமல் திடீர்னு போய் ஒரு பட்ஜெட் எடுத்து பார்த்துட்டு வந்தால் வாங்கிடுவோமா, அது கிடையாது. நம்ம முயற்சி எடுத்து பேங்க் லோன் அப்ளை பண்ணோம்னா எந்த இதுவாக இருந்தாலும், ஒரு சின்ன வாகனம் வாங்கணும், 2-வீலர்லேருந்து 4-வீலராக மாற்றணும்னு நினச்சா கூட, அது 4-வீலரையும் மாற்றணும் அப்படின்னு நினச்சா கூட, நிச்சயமாக நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது நமக்கு. அதே மாதிரி எல்லாமே அப்படி தான், ஒரு சின்ன விஷயம் சில பேருக்கு மேலே படிக்கணும்னு ஆசை இருக்கும், அது இங்கேயே படிக்கலாம் வெளிநாட்டுக்கு போய் படிக்கலாம். மீனராசிக்காரர்களுக்கு இங்கேயே படிக்கிறதா மேலே படிக்கிறதா அதற்குரிய முயற்சி எடுக்கும்போது நிச்சயமாக நமக்கு படிப்புக்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் அமைந்திருக்கிறது. இது வரைக்கும் தட்டிகிட்டே வரும், 2ஆம் இடத்துல ராகு இருந்தாலும் தட்டி கொண்டே வந்திருக்கும், கடந்த 1 வருஷமாக நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம், தட்டிகிட்டே வந்திருக்கும். இப்போ ட்ரை பண்ணோம்னா நிச்சயமாக அது கிடைச்சிடும். ஒரு ஐஎல்சிஏயோ ஜிஇடிஏயோ ஜிஆர்இயா சொல்கிறாங்களே, அந்த மாதிரி எழுதி ஃபாரின் போவதற்கான வசதிகள் நிச்சயமாக உண்டு. நாம் முயற்சி எடுத்தால் அந்த முயற்சி திருவினையாக்கக்கூடியதாக ராகு கேது பெயர்ச்சி மீனராசிக்காரர்களாய நமக்கு அமைந்திருக்கிறது. சரி, முக்கியமாக நம்ம பார்க்கணும் கணவன் மனைவிக்குள்ள உறவு எப்படி இருக்கும். அது அப்படியே தான் போயின்னு இருக்கும் சார், கொஞ்சம் பெட்டராகவும் போகும், இன்னும் மோசமாகவும் போகும்.
இதான் சரியான வார்த்தையா அப்படின்னா, நாம் மிகவும் ரொம்ப தெளிவாக இருக்கணும். எதில் தெளிவாக இருக்கணும்? பேசக்கூடிய வார்த்தைகளில் தெளிவாக இருக்கணும். தப்பித்தவரை வார்த்தையை விட்டுறக்கூடாது, கணவனோ மனைவியோ மீனராசிக்காரர்கள். ஏன்னா சாதாரணமாகவே ரொம்ப அறிவு ஜீவிகள், இது குருவனுடைய வீடு, அறிவு ஜீவி. அதனால் நம்ம ரொம்ப அதிகமாக திங்க் பண்ணுறோம்னு நினச்சி எதையாவது பேசக்கூடாது. அது வந்து எதையாவது ஒரு வினையில் கொண்டு போய் விட்டுரும், ரெண்டு மூணு நாள் பேச முடியாமல் இருந்துடும். இப்படியா நாம் வந்து ரொம்ப அடக்கி வாசிக்கிறது நல்லது. நம்மளுக்குள்ளே இருக்க உறவு வளரணும்னா நாம் அடக்கி வாசித்தாதான் உறவு வளரும். அறிவு ஜீவித்தனமே ஏதாவது வாயை விட்டுறக்கூடாது, வாங்கி கட்டிக்கூடாது, அதுதான் மெயினாக இந்த இதனால். ஆனால் சிலருக்கு உறவு மேம்பட்டு சந்ததி வரணும், அதாவது சந்ததி அப்படின்னா நம்ம குழந்தைகள் பாக்கியம் இருக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக இந்த மீனராசிக்காரர்களுக்கு 24 பிற்பகுதியில், அதாவது குருவனுடைய கடைசி 3 மாதங்கள் நமக்கு நிச்சயமாக, அதாவது 6 மாதம் கழித்துன்னு வச்சுக்கோங்க, ராகுகேது பேச்சியனுடைய 3-4 மாதங்கள் கழித்து மார்ச் மாதம் ஏப்ரல் மாதத்துக்கு மேலே ஒரு நல்ல பலனை நமக்கு தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது. சாதாரணமாக நம்மளுடைய வாழ்க்கை என்பது நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆசியினால் நல்லதான் போயின்னு இருக்கு. ஏன்னா 9 வீடு செவ்வாயின் வீடு, செவ்வாய் ராகுனுடைய காலில் தான் இருக்கார், இப்போதைக்கு ராகு இடமா இருக்கும்போது. அதனால் நமக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. பகவான் முன்னோருடைய ஆசி நமக்கு நிறைய இருக்குது, ராகுனுடைய ஆசியும் கேதுவனுடைய ஆசியும் இருக்குது. ஏன்னா ராகு பகவான் கூடவே இருக்கிறவர், சிவனாக இருந்தாலும் கூடவே இருக்கார், விஷ்ணுவாக இருந்தாலும் கூடவே இருக்கார். அதனால் அவருடைய ஆசி பகவானை வேண்டும் போது நமக்கு அவருடைய ஆசி எப்பயும் இருக்குது. அதுவும் இப்போ நம்மளுடைய ராசி லக்னத்துக்கு அவர் வருகிறார், அதனால் அந்த ஆதிசேஷனுடைய ஆசி நமக்கு நிச்சயமாக உண்டு. அதனால் எந்த நான் முதலே சொல்லியிருக்கேன், இந்த குரு பெயர்ச்சி போதே சொல்லியிருக்கேன், இந்த ராகுவுக்கு பால் அபிஷேகம் செய்து வாருங்கள். ஒரு சின்ன ஒரு 1/2 லிட்டர், ஒரு டம்ளர் நம்முடைய நட்சத்திர தண்ணிக்கு, ஸ்டார் பர்த்டேன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பர்த்டே அன்னைக்கு கோயிலுக்கு போய் அந்த வெளியில் சுற்றி வரைச்சி ராகுக்கு எதுன்னு வச்சுருப்பாங்க, சிலை வச்சுருப்பாங்க, அந்த சிலைக்கு அபிஷேகம் பண்ண சொன்னீங்கன்னா அந்த பூசாரி அபிஷேகம் பண்ணிடுவார். அந்த பூசாரிக்கிட்ட 2-5 ரூபாய் கொடுத்து ஒரு சின்ன 1/2 லிட்டர் பால் வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ண சொல்லுங்கள். அது வந்து நல்லதொரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நமக்கு நிச்சயமாக தரும் என்பதில் சந்தேகமே கிடையாது. சரி, இப்போது பிஸ்னஸ் எப்படி இருக்கும் சார்? பிஸ்னஸ் வந்து 10 வீடு குருவனுடைய வீடு, அந்த குரு தனி குருவாக இருந்து 10 வீட்டை பார்க்குறார். என்னென்ன பிஸ்னஸ் ஏற்றம் தரக்கூடியதாக இருக்கும்? ஃபஸ்ட்டு எஜுகேஷன். மீனராசிக்காரர்களுக்கு படித்தால் அறிவு வளரும் நிச்சயமாக. ஏன்னா இது வரைக்கும் நம்ம 80% அப்படின்னா ஒரு யார்கிட்டையாவது ஒருத்தர்கிட்ட டியூஷன் வச்சிருந்தோம்னா நிச்சயமாக 90-92% நாம் உழைப்பை போகிறதுக்கு ரெடியாக இருக்கணும். நான் புஸ்தகத்தை திறந்து வச்சுப்பேன், எதையோ பார்த்துப்பேன்னு செய்யக்கூடாது. உண்மையாகவே கூர்ந்து படித்தால் ஞானம் வளரும், வளர்ந்து அதுக்குரிய பலனை நமக்கு கொடுக்கக்கூடியதாக ராகுக்கு அந்த பயிற்சி இருக்கு. அடுத்தது மெயினாக ரீட்டைல் பிஸ்னஸ். அதுக்கு மெயினே ராகு தான், சனியும் ராகுவும் தான் ரீட்டைல். சனி 12 இடத்துல இருக்கார், 7 சனி ஆரம்பம் சொன்னால் கூடமே 12 இடத்துல இருக்கிறதுனால, ராகு மெயினாக இருக்கிறதுனால, மீனத்தில் இருக்கிறதுனால ரீட்டைல் ஹோல்சேல் ஓஹோன்னு இருக்கும். எழுதி வச்சுக்கோங்க, உழைப்பை போடக்கூடிய அத்தனை பேருக்கும், நான் உழைக்கவே உழைக்காமல் அவ்வாடு வந்து வாங்கி போனோம், சில இடத்துல வாங்குறதும் உண்டு, அந்த மாதிரியும் இருக்குது. நாம் யாரையாவது ஒரு பையனை உட்கார வச்சுட்டு நம்ம போயிடுவோம் வேறு எதையாவது வேலையை பார்க்குறதுக்கு, அந்த சமயத்தில் கூட வியாபாரம் நடக்கும், அந்த மாதிரி லாபங்கள் வரக்கூடியதும் நிச்சயமாக இருக்கிறது. ஆனால் நாம் அந்த மாதிரி செய்யக்கூடாது, நம்ம உழைப்பு போடணும். அதேமாரி லாபிங் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த ராகு வந்து பேசி ரொம்ப அருமையாக இருக்குது. எலக்ட்ரிக் சம்மந்தப்பட்டது, எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்டது, எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட ஐட்டங்கள் விற்பவர்களுக்கு இந்த ராகுக்கிட்ட பேச்சு மிக மிக மென்மையை தரக்கூடியதாக இருக்குது. அது ஓனராக இருந்தாலும் சரி, வியாபாரம் செய்கிறவங்க இருந்தாலும் சரி, நல்ல மேன்மையை தரக்கூடியதாக இருக்குது. அடுத்தது ஆட்டோமொபைல். ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியும் சுக்கரனையும் ராகுவையும் சம்மந்தப்படுத்தி, ஆட்டோமொபைல் கொஞ்சம் கொஞ்சம் மெர்குரி இவைகளை சம்மந்தப்பட்டு சனியை சம்மந்தப்படுத்தியதாகத்தான் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி இருக்குது. ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவர்களுக்கு இது சனியினுடைய 3 பார்வையாக 10 வீட்டை பார்க்குறார், குருவனுடைய 9 பார்வையாக 10 வீட்டை பார்க்குறார். இதனால் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி அந்த மூமெண்ட் இருக்கிற டிரான்ஸ்போர்ட்டேஷன் வண்டியில் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் போகிறவங்களுக்கு, உழைப்பவர்களுக்கு நிச்சயமாக பலனை தரக்கூடியதாக இந்த ராகு கேது பயிற்சி அமைந்திருக்கிறது. அடுத்தது இங்கே வெளிநாடு போகணும், நம்ம முதலே பார்த்தோம், அது மாணவர்களாக இருந்தால் நிச்சயமாக நமக்கு வந்து சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. ஆனாலும் அது தவிர பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டு நம்ம வெளிநாடு போகணும்,
டூரிஸ்ட்டுக்காக வெளிநாடு போகணும் அப்படின்னு சொல்கிறவர்களுக்கு கொஞ்சம், ஏன்னா ராகு அங்கே இருக்கிறதுனால வெளிநாட்டுக்கு அனுப்புவார், ஆனால் நமக்கு கொஞ்சம் இழுத்தடிப்பார். இன்றைக்கி ஒன்றும் இல்லை, ஒரு பாஸ்போர்ட் ஆஃபீஸ் போகிறோம், நாளைக்கே பாஸ்போர்ட் ரினியூவல் ஆகி வந்துடணும், ரெண்டு நாளைக்குள்ளே வந்துடணும்னு எதிர்பார்க்குறோம், திடீர்னு போலீஸ் வெரிஃபிகேஷன் வரும், அடுத்த நாள் சாட்டர்டே சண்டே வந்துடும், மூணு நாள் நம்ம மனசை கொஞ்சம் அப்படி கொஞ்சம் அலக்கழிச்சிடும். அந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படக்கூடியதாக இருக்கும். ஆனால் நம்ம போகிறது நிச்சயம், அந்த போகிறதுக்கு முன்னாடி மனசு கொஞ்சம் சஞ்சலப்படக்கூடிய காரியங்கள் நடக்கும், அதை கொடுத்து விட்டு இதையும் கொடுப்பார் ராகு பகவான். ராகு கேது பயிற்சி அதைத்தான் தருகிறது. அடுத்தது முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது சின்னத்திரை பெரிய திரை, திரைத்துறை என்பவர்களுக்கு எப்படி இருக்கும். ராகு கேது பயிற்சியும் போது மூன்றாம் வீட்டில் சந்திரன் உச்சத்தில் இருக்கார், சந்திரன் அங்கே உச்சம், மூன்றாம் வீட்டில் ரிஷபத்தில். அதே மாதிரி சுக்கிரன் ஆறாம் வீட்டில் இருக்கார், அது சூரியனுடைய வீடு, அந்த சூரியன் ராகு காலில் இருக்கார், சுவாத்தியில், திருவாதிரை சுவாதி சதயம் ராகுனுடைய கால், சூரியன் புதன் செவ்வாய் மூன்று பேரும் ராகுனுடைய காலில் இருக்கார். இதுதான் ராகு கேது பெயர்ச்சி போது இருக்கக்கூடிய நிலைமை. அதனால் நமக்கு இந்த சுக்கிரனுடைய ஏற்றத்தினால் ஓஹோன்னு இருக்கும். அடுத்த இரண்டு வருடங்கள் திரைத்துறையில் இருப்பவர்களுக்கு சாதாரணமாக ஒரு சில சங்கடங்கள் வரலாம், வீட்டுக்கு வீடு வாசப்படி எல்லாமே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு இருக்கும் சொல்ல மாட்டேன். ஆனால் உழைப்பை போடுபவர்களுக்கு, சார் நான் எவ்வளோ தரம் சார் நடக்கிறது அவர் வீட்டுக்கு எனக்கு கிடைக்கவே மாட்டேங்கிறது அப்படின்னு சொன்னவங்க அந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் பாருங்க, ஒரு தரம் ரெண்டு தரம் நம்ம போய் கேட்டாலே உனக்கு செய்யணும் இல்லை, ரொம்ப நாள் நடந்துருக்கேன் நான் செஞ்சிடறேன் அப்படின்னு நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும், நிச்சயமாக வரும். மீனராசிக்காரர்களுக்கு நம்ம கொஞ்சம் எஃபர்ட் எடுத்தாலே போகிறோம், நிறைய எடுக்க வேண்டாம், ஆனால் எஃபர்ட் எடுக்கணும். கொஞ்சம் எஃபர்ட் எடுத்தாலே நமக்கு அதுக்குரிய பலன் நிறைய கிடைக்கும். அதுதான் இதனுடைய விசேஷம், ராகு கேதுனுடைய விசேஷம். அடுத்தது மெடிசின், மருத்துவத்துறை. மருத்துவத்துறையில் எப்படி, ஏன்னா இது வந்து சனியினுடைய 11, 11, 12 ரெண்டுமே சனியின் வீடு, 12 சனி இருக்கார், 11 வீட்டார் ராகு பார்க்கிறார் மூணாம் பார்வையாக, இந்த சனியானவர் 10 வீட்டை பார்க்கிறார் நம்முடைய பிஸ்னஸ் அந்த இடத்த, அதனால் மருத்துவத்துறை அதிகமாகும். அதே சமயத்தில் இண்டிவிஜுவலாக இருக்கிறவங்க செலவும் அதிகமாகும், மருத்துவ செலவும் அதிகமாகும். எந்தெந்த மாதிரி சங்கடங்கள் நமக்கு வரலாம் அப்படின்னா, நம்ம திடீர்னு ஒருத்தரை போய் பார்க்கணும், ஒரு கலைத்துறையை எடுத்துக்கணும், சின்ன துறையில் ஒருத்தரை போய் பார்க்கணும், ஒரு மயிலாப்பூரில் இருக்கார், நீங்கள் மயிலாப்பூரில் இருக்க நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறார். நம்ம வந்து திடீர்னு போகிறோம், மயிலாப்பூருக்கு போகிறோம், அவர்கிட்ட சொல்கிறார், சாரி சார் நான் மயிலாப்பூர்லேருந்து நீங்கள் இப்போ தான் வேறு ஒரு ஃப்ரெண்டை பார்க்குற வேளச்சேரி வந்துடுறேன் வந்திருக்கேன், நீங்கள் நேரம் வேளச்சேரி வந்துருங்களேன். ஆஹா, நான் இப்போ தான் சார் மயிலாப்பூர் எண்டர் பண்ணிட்டு இருக்கேன், பரவாயில்ல சார் வேளச்சேரி, அப்படியே நேர இது வழியாக வந்து வேளச்சேரி வந்துருங்க அப்படின்னு. அந்த மாதிரி சின்ன சின்ன அலைச்சல்கள் நமக்கு அதிகமாக இருக்கும். அந்த அலைச்சல்களில் கொஞ்சம் நம்ம பிளான் பண்ணிக்கணும், பிளான் பண்ணிட்டோம்னா அதுக்கு ஏற்றபடி நம்ம கையில் தண்ணி எடுத்துகிட்டு போகிறது, வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போகிறது, நின்று ஒவ்வொரு இடத்துலையும் என்ன டீஹைட்ரேஷன் ஆகிறதுக்கான சாத்திய குரலையும் தண்ணியினால் ஜூஸ் குடிக்கிறது, சின்ன ஒரு வாட்டர் குடிக்கிறது, இதெல்லாம் நம்மை மேம்படுத்தும். நம்ம உடம்பை காயப்படாமல் இருக்கணும், அதுதான் மெயின், வயத்தை காயப்படாமல் உடம்பை காயப்படாமல் இருக்கணும். இது ரெண்டும் செஞ்சோம்னா ஏன்னா காய் அது வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம், அதனால் வர செலவுகள் அதிகம். அதனால் அதை நாம் முன்கூட்டியே தெரிந்து கொண்டு கொஞ்சம் பிளான் பண்ணிட்டோம்னா, இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் இருக்கிறவங்களுக்கு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மேஸ்திரிகளோ மற்றவங்களோ கையில் ஒரு தண்ணி பாட்டில் எடுத்துன்னு வரதுங்கிறது ரொம்ப நல்லது. சில பேர் எடுத்துன்னு வர மாட்டாங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா எப்பயும் தண்ணி பாட்டில் வச்சுருப்பாங்க, அப்பப்போ தண்ணி குடிச்சிக்கிறதுக்கு, அங்கே கிடைக்குமோ கிடைக்காதோ தெரியாது. லாங் டிஸ்டன்ஸ் போகிறோம், மெடிக்கல் ரப்பாகவே இருக்கும், ஒரு இடத்துக்கு போகிறோம், ஏன்னா அவர் 10 மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருப்பார். நம்ம இங்கேயே போயிட்டோம்னா இங்கே வேற ஒரு இடத்துல ஒரு 10 நிமிஷம் நின்று டீ சாப்பிட்றது நம்மளுக்கு வந்து டைம் கிடைக்காது சமயத்தில். அந்த இறங்கி உடனே வண்டியை நிறுத்த இடத்துல இறங்கி ஒருவா தண்ணி சாப்பிட்டு போகிறது அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு நல்ல சேஞ்சை தரக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி எங்கே சொன்னாலும் ஒரு சின்ன நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த மீனராசிக்காரர்கள் ஏதாவது ஒரு தொழில் நம்ம ஒருத்தரை போய் பார்க்க போகிறோம், இது ஒரு இம்பார்ட்டன்ட் டே நமக்கு அப்படின்னா, ஒரு வாய் வெறும் வயத்தாடு இல்லாமல் ஒரு டீ குடிச்சிட்டு போனீங்கன்னா நிச்சயமாக நம்மளுக்கு மேன்மையை தரக்கூடியதாக இந்த ராகு கேது பயிற்சி அமைந்திருக்கிறது. சாதாரணமாக இந்த 2023-24 இருக்கக்கூடிய நமக்கு வரக்கூடிய வருடங்கள் ராகு கேது பயிற்சினால் மீனராசிக்காரர்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை தான் இந்த ராகு கேது பயிற்சி தரும். சங்கடங்களை தந்தாலும் அவற்றால் நாம் பாடங்களை படித்து அவைகள் மூலம் நாம் முன்னேற்றத்தை அடைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கின்றன. நன்றி, வேறொரு காணொலி சந்திப்போம். வணக்கம், நன்றி. இந்த காணொலி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள்,
சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.